Praise the Lord. Praise the Lord. இந்த காலவில் தேவனுடைய செய்தியை கொடுக்க முடியாது. தேவன் கொடுத்த அருமையான நல்ல நேரத்துக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பிளின் ஜாதலி தேவர சந்தேஷம் கொடுக்க தேவருக்கு கொடுத்த ஒளே சமயக்கோஸ்கர தேவருக்கு கிருதங்கதை செலுத்தேனே. அன்பானவர்களே, பிரீத்தி உள்ளவரே, अनेகர் என் மேல் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருப்பீர்கள். अनेகரும் நம்ம மேல் குறைதே எழுதாத இருந்தாகில் நீ अनेகர் வேதனையின்றிரா. நான் தப்பு செய்யல ஆனால் என் மேல் பழிகளை போடுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருப்பீர்கள். நான் தப்பு மாடினே अनेக ஜனரும் நம்ம மேல் தப்பன ஒருஸ்தாயதார என்பதாகில் अनेகர் யோசிதாயதார். நான் செய்யாத காரியத்தை செய்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு இருப்பீர்கள். நான் மாடதே இருக்கத்தக்க காரியங்களை மாடிதேனே என்பதாக ஏளிக்கொண்டு தப்பன ஒருஸ்தாயதார என்பதாகில் வேதனையில் இருந்தீரா. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீ யாவர் பக்கே சிந்திச்சபேடுறி. அதை பத்தி நீங்கள் யோசிக்காதீங்க. அதர் பக்கே நீ யோசிச்சபேடுறி. யார் என்னன்னா சொல்லிட்டோம். யார் ஏனே எழுதுறு. எந்த தப்பாது போட்டோம். யாவதே தப்பன ஒருஸ்தாயதார. அது எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களை மன்னித்து அவங்களை ஆசீர்வதிங்க. அவெல்லாம் அவருக்கு க்ஷமிச்சு நீ ஒரு ஆசீர்வதிச்சு. நீங்க அப்படி செய்யும் போது நீ ஆகி மாடுவாக ஆண்டவர் உங்களுடைய தப்பிதங்களை அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவரோ நீங்க தப்புகளை க்ஷமிச்சுவந்த தேவராகிறார். நான் சொல்லலங்க, அது நான் எழுத்தா இல்ல. அவருடைய வசனம் சொல்கிறது. தேவர் வாக்கு எழுத்தது. இது ஒரு எச்சரிக்கையான வார்த்தை. இது வந்து எச்சரிக்கைய மாத்து. இது ஒரு ஆசீர்வாதன வார்த்தை அல்ல. இது வந்து ஆசீர்வாதத மாத்து. உங்களுக்கு எச்சரிக்கை படுத்துகிற வார்த்தையா இருக்கு. இது நீங்க எச்சரிச்சுவந்த வாக்கு வாக்குது. பாருங்க, மார்க் எழுதின அசுசியேஷத்துல 11 அதிகாரத்துல 25 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்ம வாக்கியவன் மார்க்கனு பரத சுவார்த்தை 11 அத்தியாயத்தை 25 வாக்கியத்தை நாம் கவனிச்சபோது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதாவது குறை உண்டு என்றாய் இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவர்களுக்கு மன்னியுங்கள். இதல்லதே நீ நின்று கொண்டு பிரார்த்தனை மாடுவாகலெல்லாம் யார மேல ஏனாதரும் விரோதவிதரே அதன் அவனிக்கு க்ஷமிசிரி. ಕ್ಷಮಿಸಿದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ಸಹ ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡುವನು ಅಂದನು. பாருங்க, நீங்க மற்றவர்களை தப்புகளை நீங்க மன்னித்தீங்களா, உங்க தப்ப பிதா ஆனவர் அவர் என்ன பண்றாரு, மன்னிக்கிறார் என்று சொல்லி. நீவு ஒப்பர தப்புகளை ಕ್ಷಮಿಸುವುದಾದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆಯು ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. அன்பான கிறிஸ்துவ பிள்ளைகளே, பிரீத்தியுள்ள கிறைஸ்த மக்களே, தேவனால் ரத்தத்தினால் கழுவின பிள்ளைகளே, தேவர் ரத்தத்தின் தொழில்பட்ட மக்களே, ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளே, ரட்சணேனு ஒந்தினந்த மக்களே, பரலோகத்துக்கு பாத்திரமா இருக்கிற பிள்ளைகளே, பரலோகக்கு பாத்திராக இருக்கின்ற மக்களே, நீங்க மன்னிக்காவிட்டீங்கன்னா, நீ க்ஷமிசதே ஓதரே, மற்றவர்கள் குற்றங்களை நீங்கள் மன்னிக்காத விட்டீங்கன்னா, வேறொபர தப்புகளை நீ க்ஷமிசதே ஓதரே, பிதா ஆனவர் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டார். தந்தையாத தேவரு நிமன் தப்புகளை க்ஷமிசுவதில்லை. நீங்கள் எப்பொழுது மற்றவர்கள் குற்றங்களை மன்னிக்கிறீர்களோ, நீ யாமாக வேறொபர தப்புகளை க்ஷமிஸ்தீரோ, மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, க்ஷமிசி அவரை அங்கீகரித்துக் கொள்தீரோ, பிதானவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னித்து அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். தந்தையாக இருக்கின்ற தேவரு நிம்ம தப்புகளை க்ஷமிசி ஆத்தனு நிமன் அங்கீகரித்துக் கொள்தானே. குற்றம் என்பது யார் வேணாலும் சாட்டுவாருங்க. அல்லி தப்பு வந்து யார் பேக்காதரும் வருஷம் யார் வேணுமானா போடுவாங்க. யார் பேக்காதரும் ஆக்தாரு. உன்னோட சிறு பிள்ளைகள் உனக்கு வயசுல கம்மியா இருக்கும், அவங்க கூட உன் மேல குற்றம் சொல்லலாம். அல்லி நினைக்கிந்த சிக்கவனாகிற போது வயசுல சிக்கந்தவர கூட நீ மேல தப்பன்னு வருஷம் உன்னோட பெரியவங்க கூட குற்றம் சொல்லலாம். அல்லி நினைக்கிந்த தொட்டவரு கூட தப்பன்னு வருஷம் போது யார் வேணுமானா குற்றம் சொல்லுவாருங்க. யாரு பேக்காதரும் குறைத்தகளை நிறுத்தாரு. ஐயோ அவன் சின்ன இவன் போய் என் மேல குற்றம் சொல்லாமா, இவன் மேல இவன் போய் என் மேல பழி போடலாமா என்று சொல்லி அவனை எதிர்த்து போவாதீங்க. அவன் இந்த சிக்கவனும் நம்ம மேல தப்பன்னு வருஷம் நம்ம மேல குறைத்த ஒப்பிக்கொடுக்கலாமா. நவெல்லர் கண்ணங்களும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. தேவரே நீ கிருதஜ்ஞத்தை இந்த வந்திசி ஸ்துதி ஆண்டவரே. எங்க மேல் பழி போட்டவர்கள், எங்களுக்கு விரோதமா நின்றவர்கள், ஆண்டவரே எங்க மேல் பொய் சாட்சி சொன்னவர்களே, நாங்கள் மன்னிக்கிறோம் சுவாமி. தேவரே நம்ம மேல தப்பன வரிசதவரு, நம்ம விரோதவாகி சொல்லு சாட்சிகளை நேளிதரு, தேவரே அவரை க்ஷமிஸ்தேவே. எங்களை கோபம் மூட்டினவர்கள், எங்களை சண்டைக்கு எழுத்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம மேல கோப நமக்கு கோப பரிசதவரு, நம்ம ஜகள கேளிதவரு க்ஷமிஸ்தேவே. நீர் அவர்களை மன்னியும் சுவாமி. தேவரே நீ அவரை க்ஷமிஸ். என்னுடைய தவறுகளை நீர் மன்னியும் ராஜா. தேவரே நம்ம தப்பு ஜபம் கேளு பிதாவே. இயேசு நாமத்தில் பிரார்த்தனை கேளு தந்தை. ஆமென். God bless you.